ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரோட்டு கடை ஸ்டைல சூப்பரான ஒரு பூண்டு சட்னி ரெசிபி. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் ரூம் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் ஃபிரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணலாம். வெளியே வச்சீங்கனாலும் ஒரு 4-5 நாளைக்கு ஒண்ணுமே ஆகாது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் பாக்கலாம். ஒரு வடச்சட்டியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் வதக்கற அளவுக்கு. இப்போ நம்ம ஒரு 3 கட்டை பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி உளிச்சு வச்சுக்கோங்க. முழுக்க ஃபுல்லா தோல் இல்லாம உளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தாலும் பரவாயில்ல. தோலும் நல்லதுதான் பூண்டோடது, ஃபைப்ரஸ் அதனால. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், குட்டியா ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து நல்ல பெரிய 3 கட்டை பூண்டு. இப்போ இதை வந்துட்டு இந்த எண்ணெயில போட்டுருவோம். கூடவே நான் ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்பைசியா பிடிக்கும்னா நீங்க 10 மிளகாய் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இந்த பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் வந்து நல்லா வதங்கணும். நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். நான் இங்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்க வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்துக்கு பதிலாக பூண்டு உங்களுக்கு உளிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா மேலே அந்த தலையும் வாழையும் கட் பண்ணிட்டு நீங்க தோலோடைய கூட போட்டு இந்த சட்னி செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அரைக்கே தான் போறோம், உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது டிஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா செவந்து வதங்கிச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் பூண்டையும் வெங்காயத்தையும். இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு பெரிய கோலி குண்ட அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். புளி, காரம், உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த சட்னி நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம். வெளியிலயே வச்சிருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு இது அப்படியே தான் இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. இந்த புளியும் சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வதக்கின இந்த பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், புளி இதை வந்துட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப இதை வந்துட்டு முதல்ல தண்ணி இல்லாம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு இதை வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமே தண்ணி விட்டு நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்ப திரும்பவும் நம்ம வதக்கின அதே வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா விட்டுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு சட்னி வந்து இந்த காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த சட்னி சேர்த்திக்கலாம். இந்த சட்னி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினீங்கன்னா போதும். நீங்க உடனே சாப்பிட போறீங்க, ஸ்டோர் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க இதை தாளிக்கிற ப்ராசஸ் கூட செய்ய தேவையில்லை. கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம். 1 நிமிஷம் வதக்கிப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் மாதிரி கிளாஸியா நம்மளோட சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் பூண்டு சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.